வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது வருகிற April 15 அன்று ஓபனாக உள்ள ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதாவது RPF எக்ஸாம்ல SI மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் ALP டெக்னீஷியன் Grade 1-3 தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற RRB NTPC RRB JEE மற்றும் கடைசியாக வரவுள்ள RRB குரூப் டி. ஸோ எல்லா மத்திய அரசு இந்த ரயில்வே போட்டித் தேர்வுகளை நீங்கள் தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறலாம். அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய NCERT என்று சொல்லப்படும் CBSE பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழில் படித்தால் மிக எளிமையாக வெற்றி பெறலாம். எனவே இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்கறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக இந்த மாதம் இறுதியில் விரைவில் வெளியாகியுள்ள NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 மாடல் ஃபார்மெட் தான் இது. NCERT தமிழ் புக் வால்யூம் 1 என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறத்தால 600 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், 10,000 வினா விடைகள் கொண்டது. இதில் எல்லா சாப்டருமே கலந்துருக்கும். மேத்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், GK, அதில் இந்தியன் GK, வேர்ல்டு GK, டெக்னிக்கல், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, ஸோ எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து வால்யூம் 1. இதற்கடுத்து வால்யூம் 2 ஒரு புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க அது பற்றிய மாடல் பார்க்க நினைக்கிறவங்க மற்றும் இந்த NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 இண்டெக்ஸ் பேஜ் கண்டென்ட் பொருளடக்க பேஜை பார்க்க நினைக்கிறவங்க, உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, அது பற்றிய தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் ஸோ NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 இண்டெக்ஸ் பேஜை மாடல் ஃபார்மேட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ இந்த புக்கோட மாடல் நிறைய பார்க்கலாம். ஸோ நீங்கள் மற்றும் திருச்சியில் நேரடியாக RPF மற்றும் RRB எக்ஸாமுக்கு விரைவில் டெஸ்ட் பேட்ச் திருச்சியில் நேரடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை நேரடி மாதிரி தேர்வு. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க, உங்களுடைய வேலிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாருங்கள் புக்கோட மாடல் ரிவ்யூ. இந்த NCERT தமிழ் புக் வால்யூம் 1 ஸோ இது வந்து மொத்தம் 17 பகுதிகள் கொண்டது. அதில் பகுதி 1 இந்திய ரயில்வே தகவல்கள், ஸோ இந்தியன் ரயில்வே பற்றி முக்கிய தகவல்கள் அது பகுதி 1 இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி தான் கீ ஆன்சர் இருக்கும். கீ ஆன்சர் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி தான் இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். புக்கை படிச்சுட்டு நீங்கள் உங்களை நீங்களே வேலை செய்ய பண்ணுற அளவுக்கு ஸோ பேக் சைடில் இந்த கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2. இந்த NCERT புக்கில் பகுதி 2 என்பது என்ன அப்படின்னா முந்தைய வினா வங்கி, முந்தைய தேர்வு வினா வங்கி, ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேங்க். இதில் RRBயோட எல்லா குவஸ்டின் பேங்க்கும் இங்கே இதில் அடங்கியிருக்கு. இதில் வந்து வரிசையாக இருக்குது, அதாவது RRB மும்பை ஜூனியர் இன்ஜினியர் JEE தேர்வு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வரிசையாக வந்துட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் RRB கொல்கத்தா ஜூனியர் இன்ஜினியர் JEE தேர்வு, இது போல் வரிசையாக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எல்லா சாப்டருமே கலந்துருக்கும். இது வால்யூம் 1 புக்கு. எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்லாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பாருங்கள் RRB ஹஜிபூர் ஜூனியர் இன்ஜினியர் JEE தேர்வு, இதோட கொஸ்டின் பேங்க். ஸோ இதுபடி ஒவ்வொரு சாப்டர் வந்து அனலைஸ் பண்ணி பின்னாடி கே ஆன்சர் இருக்கும், அதற்கான சொல்யூஷன் இருக்கும். மேத்ஸ் ரீசனிக்கெல்லாம் ஃபுல்லாகவே சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டவுட்டு சந்தேகம் மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நீ இதுவரைக்கும் எதுவும் படிக்காட்டியும் இப்போ எழுந்த படிக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக வெற்றி பெறலாம். டெஸ்ட் பேட்ச் வர நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இது போல் டெய்லி வீடியோஸ் ஒன்றும் பண்ணால் நம்ம சேனலாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.